அடிக்கடி ஆக்னி பிம்பிள்ஸ் டார்க் பேச்சஸ்லாம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் பேச்சஸ்லாம் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கின்ல நிறைய டார்க் பேச்சஸ் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு 5 டைப் ஆஃப் ஆயில் சொல்கிறேன். ஸோ 5 டைப் ஆஃப் ஆயில்ஸுமே வந்துட்டு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் ரெமிடியை கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நால்பமராதி அப்படிங்கிற ஆயில். இந்த நால்பமராதி அப்படிங்கிற ஆயிலை ஜஸ்ட் நீங்கள் வந்து நைட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு 45 minutes நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாலே போதும். இது எல்லா விதமான ஸ்கின் டைப்புக்குமே ரொம்ப வந்துட்டு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும், சூட்டபிளாக இருக்கும். ஸோ எல்லா விதமான ஸ்கின் டைப்புக்குமே இந்த நால்பமராதி ஆயில் வந்துட்டு சூட்டபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா குங்குமாத்தி ஆயில் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியும், குங்குமாத்தி ஆயிலுமே யூஸ் பண்ணலாம். ஸோ சீந்தில் ஆயில் அப்படின்னு இருக்குது. ஸோ சீந்தில் லீஃப்லேருந்து எடுக்கக்கூடிய அது ஒரு ஆயில், ஸ்பெசிஃபிக்கான ஆயில், அந்த ஆயிலுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா சந்தனாதி தைலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த சந்தனாதி தைலமும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக இது எதுவுமே இல்லை, எதுவுமே வேண்டாம், ரொம்ப நேச்சுரலாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெர்ஜின் கோகோனட் ஆயில் இருக்குது, விசிஓ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆயிலுமே யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மல் கோகோனட் ஆயிலுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆயில்ஸ்லாம் வந்துட்டு டெய்லியுமே அப்ளை பண்ணாமல் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதை விட, நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை விட ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஆயில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் நல்லா க்ளோவிங் இருக்கும், உங்களுடைய ஆக்னி பிம்பிள்ஸ் அது எல்லாமே வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அப்படியே வந்து வர்றது எல்லாமே நேச்சுரல் தான், நமக்கு வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு ஆக்னி வருது, ஒரு பிம்பிள்ஸ் வருது, நமக்கு ஏதாவது டார்க் பேச்சஸ் வருது அப்படின்னா அது எல்லாமே ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். நமக்கு ஹார்மோன் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஸோ அதனால் இதெல்லாம் நேச்சுரலாக நம்ம எடுத்துக்கிட்டு, ஸோ அந்தந்த டயத்தில் வரக்கூடியதெல்லாம் நேச்சுரல். ஸோ அப்பப்போ நமக்கு டார்க் பேச்சஸ் ஏற்படலாம், அப்பப்போ நமக்கு ஆக்னி வரலாம், அப்பப்போ பிம்பிள்ஸ் வரலாம். ஸோ இதுக்காக நம்ம ஒன்றும் பெருசாக வந்துட்டு ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான ஸ்கின் கலர் இருக்காது. நமக்கு ஃபேஸில் ஒரு விதமான ஸ்கின் கலர் இருக்கும், எல்போவில் ஒரு விதமான ஸ்கின் கலர் இருக்கும், நீ ஜாயிண்ட் ஒரு விதமான ஸ்கின் கலர் இருக்கும். ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ், நம்ம எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுதான் நார்மல். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்கின் கலர் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கே, ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம பயப்பட வேண்டிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நார்மல் தான், ஒரே மாதிரி ஸ்கின் டைப் இருக்காது. நமக்கு ஹோல் பாடியை பார்த்தா கூட நமக்கு ஒரே விதமான ஸ்கின் கலர் வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த டார்க் பேச்சஸை வந்துட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம், நம்ம அதை வந்துட்டு ஒயிட்டன் ஆக்குறோம் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. தேங்க்யூ.